உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரே, அவரு பேசினதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாவம்க்கா, அவரு யாரோ பண்ண தப்புக்காக இவரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. 4-5 மேனேஜ்மெண்ட் வச்சு ஹோட்டல் நடத்த வசதி இருந்தோம். அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற ஆளுங்களே அவர் எப்படி ஏமாத்திருக்காங்க தெரியுமாக்கா? ராஜா, அவரு ஏமாறல, ஏதேதோ கதை சொல்லி உன்னதான் ஏமாத்த பாக்குறாரு. என்ன சொல்றீங்க? நீங்க நம்புற அளவுக்கு வந்தால் ஒன்னும் அவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த ஆளு முன்னாடியே தெரியும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் அவரோட இன்னும் 2 பிரான்ச்சஸையும் சீல் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த கேஸ் எங்களுடைய ஆபீஸ்க்கு தான் வந்துச்சு. நாங்களும் முதல்ல இதுல ஆஜராகலாம் தான் இருந்தோம். அப்புறம் விசாரிக்கும் போதுதான் இந்த ஆளு பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அது பிரச்சனையாகும் போது பழைய தூக்கி வேற ஆள் மேல போட்டுட்டு தப்பிக்க பாக்குறவர்னு தெரிஞ்சது. தான் செய்யற தொழில கூட நியாயமே இல்லாம இருக்கிறவருக்காக நீ வாதானமான கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பாவி மக்களை பத்தி அக்கறையே இல்லாத இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணவே கூடாது ராஜா. இவட மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டாதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம இருக்கும். நல்ல வேலைக்கா, இவரை பத்தி எதுவுமே தெரியாம நான் ஒரு தப்பான ஆளுக்காக கேஸ்ல ஆஜராக பார்த்தேன். இப்போ அந்த ஆளு யாரு, எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல. இந்த கேஸ நடத்த போறதில்ல நீ சொல்லிடு. உடனே சொல்லிடுறக்கா. என் அட்வொகேட் ப்ரொஃபஷன்ல கூட எந்த விதமான நல்ல காரியத்தை தவிர எந்த ஒரு தப்பான கேஸையும் எடுத்து நான் நடத்த மாட்டேன். இப்பவே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி நான் முடியாதுன்னு சொல்லிடுறேன்க்கா. ஓகே. ஸ்வேதா, இப்போ ஒரு கிளைண்ட் வந்துட்டு போனார்ல, அவரு கொடுத்த விசிட்டிங் கார்டு எங்க வச்சிருக்கேன்? தோ அங்கதான் வச்சிருக்கேன். என்னாச்சுங்க? இப்பதான் வந்துட்டு போனாரு, அதுக்குள்ள அவருக்கு ஃபோன் பண்றீங்க? கேஸ் சம்பந்தமா ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசணுமா? இல்ல ஸ்வேதா, இந்த கேஸ நான் அட்டெண்ட் பண்ண போறதில்லன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேஸ நல்லபடியா முடிச்சு கொடுக்கறேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்தீங்க. இப்போ இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? அது அவர் யார் என்னங்கறதெல்லாம் தெரியாம சொல்லிட்டேன். இப்பதான் அந்த ஆளோட சுயரூபம் என்னன்னு சண்மதி அக்கா சொல்லி எனக்கு தெரிஞ்சது. சண்மதி சொன்னாங்களா? அவங்களுக்கு எப்படி இவரை பத்தி தெரியும்? இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் விஷயமா அவங்க அட்வொகேட் ஆபீஸ் வரைக்கும் இவர் போயிருக்காரு. அப்போ இவரை பத்தி விசாரிச்சப்பதான் இது கூட தெரியாம நம்மள எப்படி ஏமாத்த ட்ரை பண்ணிருக்காங்க பாத்தியா. நல்ல வேலை ஸ்வேதா, சண்மதி அக்கா இருந்தனால நமக்குலாம் உண்மை தெரிய வந்துச்சு. இல்லனா எவ்வளவு பெரிய தப்பான ஆளுக்காக நான் கோர்ட்ல வாதாடி இருப்பேன். அவர் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கட்டும், ஆனா அதுக்காக நான் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டேன்னா அது நான் என் ப்ரொஃபஷனுக்கே செய்யற பெரிய துரோகம். அதான் ஸ்வேதா, அந்த ஆளுக்கு உடனே ஃபோன் பண்ணி அந்த கேஸை நான் அட்டென்ட் பண்ண போறதில்லன்னு சொல்ல போறேன். ஸ்வேதா, என்ன பண்ற? நான் அவருக்கு ஃபோன் பண்ணணும். விசிட்டிங் கார்டு கொடு. முடியாது. அந்த சண்மதி உங்களுக்கு ஒரு பெரிய கேஸ் கிடைச்ச பொறாமையில ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. அத நம்பிட்டு இந்த கேஸ விட போறீங்களா? இங்க பாரு ஸ்வேதா, இப்படி ஒரு பொய் சொல்லி ஏமாத்தி எனக்கு இந்த கேஸ் வர விடாம பண்ணணும்னு சண்மதி அக்காவுக்கு எந்தவித அவசியமும் இல்ல. அவங்க உண்மையதான் சொல்லியிருக்காங்க ஸ்வேதா. சரிங்க, அவங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா நான் சொல்றதையும் நீங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்குன்னு கேஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு நீங்களும் 4 காசு சம்பாரிச்சாதான் இந்த வீட்டுல உங்களே ஒரு ஆளா மதிப்பாங்க. அதனால நம்ம வர்ற கேஸ நடத்தணுமா, நம்மளை நம்பி வந்தவங்களை காப்பாத்தி 4 காசு சம்பாதிச்சோமான்னு இருக்க பாருங்க. ஆர்த்தி இப்பதான் கடைக்கு போயிருக்கா. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? லேட் ஆயிடுச்சு, நீ நாங்க வெளில போய் சாப்பிட்டுக்கிறோம். இல்ல, நீங்க சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. சாரி அண்ணி, லேட் ஆயிடுச்சு. அதான் 10 நிமிஷத்துல ஒண்ணு லேட் ஆயிடாது ஜீவா, உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். லேட் ஆகுதுரா ஜீவா, நமக்கு லேட் ஆகுதுரா. சண்மதி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம். அண்ணா அண்ணியே இப்போதான் கேஷுவலா பேசுறாங்க. இப்போ நம்ம கிளம்பி போனா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன டிஸ்கஷன்? இல்ல அண்ணி கையால சாப்பிட இன்னைக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் சொன்னேன். என்ன டிஃபன் அண்ணி? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். ஆஹா சூப்பர் அண்ணி, எனக்கு பிடிச்ச மல்லிப்பூ இட்லி. நல்ல வேலை இதை நான் மிஸ் பண்ணிருப்பேன். இதுக்கு முன்னாடி இட்லின்ட்டு அழுத்துக்குவான். இன்னும் நான் பில்டப் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா நீ வேணா பாரு, இட்லி நம்ம வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ண போது. ஏய் என்னடா உளறற? பின்ன என்னண்ணே, அண்ணி வச்சதே உனக்கு 2 இட்லி, அதுக்குள்ள போதும்னா இட்லி மனசு கஷ்டப்பட போதுண்ணே. ஆமா நீ நீங்க பிஎல் எங்க படிச்சீங்க? எனக்கு பிடிச்ச ஊரு மதுரை, நான் படிச்ச ஊரும் அதுதான். என்ன வருஷம் பேட்ச் அண்ணி? 2014. அப்போ உங்களுக்கு காயத்ரியை தெரிஞ்சிருக்கணுமே. என்ன காயத்ரியை சொல்றீங்க? அவளும் மதுரை தான் அண்ணி. அவங்க அப்பா கூட ஸ்டேட் பேங்க் மேனேஜர். ஓ நீங்க பேங்க் காயத்ரி சொல்றீங்களா? அங்க எங்க பேட்ச்ல எல்லாம் செல்லமா அவளை அப்படிதான் கூப்பிடுவோம். அவ ஒரு டியூப்லைட், ரொம்ப அமைதியான பொண்ணு. ஒரு நாள் அவளை மதுரையில பார்த்தேன். நீ என்ன காலேஜில் படிக்கிறேன்னு கேட்டா லா காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னா. இப்போ டச்சில் இல்ல, அதான் கேட்டேன். அது சரி, அவ அமைதியானவ. அவ சரியான ஒரு அருந்தவாளி ஜீவா. காலேஜில் அவ அடிச்ச லூட்டியெல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு முறை என்னாச்சு தெரியுமா, எங்க ப்ரொஃபசர் நேரு சார் அவளை பயங்கரமா திட்டாரு. அதுக்கு அவ என்ன ரிவெஞ்ச் எடுத்தா தெரியுமா? சாரோட ரிங்டோனா இருந்த கந்தசஷ்டி கவசத்தை மாத்தி கட்டிப்படி கட்டிப்படி சாங்க மாத்திட்டா. ஐயோ அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, எங்க நேரு சார் ஒரு ப்ரொஃபசர் மீட்டிங்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஸ்பீச் என்னன்னா சட்டம் ஒரு ஒழுங்குமுறை. அந்த டாபிக் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய போன் அடிக்க கட்டிப்படி கட்டிப்படி சாங் வர, அவ்வளவுதான். அந்த இடமே எல்லாருமே பயங்கரமா சிரிச்சு கலாய்ச்சிட்டாங்க. பாவம் அவருக்குதான் கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம காயத்ரியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர்கிட்ட போய் சாரி சார்னு ஆக்ட் பண்ணிட்டா. அதெல்லாம் ஒரு கோல்டன் டேஸ். இப்ப மரியா வாழ்க்கை இருந்துச்சு. ஜீவா டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட கிளம்பலாம். ஆ சரிண்ணா. அண்ணி இன்னைக்கு டிஃபன் எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருந்துச்சு. தேங்க்ஸ் அண்ணி, நான் கிளம்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.